அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்றாட பயன்படுத்தும் மிளகை பற்றி சுவாரஸ்யமான பல தகவல்களை இப்பதிவின் மூலமாக தெரிந்து கொள்வோம். இந்த பதிவு கண்டிப்பாக மிளகின் மகத்துவத்தை புரிய வைக்கும் என்று நம்புகிறேன். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல வகையான உணவுப் பொருட்களும் மூலிகைகளும் நம் நாட்டில் விளைகின்றது. அந்த வகையில் மிக பழங்காலத்திலேயே உலகில் பல நாட்டாரும் நம் நாட்டிற்கு வந்து வாங்கி சென்ற ஒரு அற்புதமான விளைபொருள்தான் மிளகு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மற்ற நாடுகளுக்கும் நமது நாட்டின் மீதான மோகம் குறைந்த பாடில்லை. நமது நாட்டில் இப்பொழுதும் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய மிளகாயை ஒரு காலத்தில் நாம் சிறிது கூட பயன்படுத்தவில்லை என்ற உண்மை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு காலத்தில் தங்கத்தை விடவும் விலை உயர்ந்த உணவுப் பொருள் ஒன்று இருந்தது என்றால் நம்புகிறீர்களா? ஆம், உண்மைதான். அந்த உணவுப் பொருள் தான் மிளகு. இதுதான் நமது பாரத நாட்டின் மீது மற்ற நாடுகள் படையெடுக்க அடிப்படையாக அமைந்தது. மிளகின் மகத்துவம் தெரிந்த நம் முன்னோர்கள் மிளகினை அடிப்படையாக வைத்தே உணவின் கார சுவையினை கொண்டு வந்தனர். இந்த மிளகானது அன்றும் இன்றும் நம் பாரத நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பெருவாரியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பொருள். மிளகானது படர்ந்து வளரும் கொடி வகையை சார்ந்த தாவரமாகும். இது பூக்கள் பூத்து பின்னர் காய் மற்றும் கனியாக மாறக்கூடியது. மிளகானது நறுமணம், சுவையூட்டி மற்றும் மருத்துவம் என பல வகைகளில் பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாகும். மிளகின் வண்ணத்தை வைத்தே பல வகை மிளகுகளை கண்டறியலாம். அனைத்திற்கும் சிறு சிறு வேறுபாடுகள் தான் உள்ளன. வெண்மிளகு, கருமிளகு, பச்சை மிளகு, சிவப்பு மிளகு என மிளகின் வேறு பெயர்கள் ஆகும். மிளகை மலையாளி குறுமிளகு மற்றும் கோலகம் என பல பெயரிட்டு அழைக்கின்றனர். தமிழகத்தில் மிளகு என்றும், கேரளத்தில் குறுமிளகு என்றும், கர்நாடகாவில் மேனசு என்றும், ஆந்திராவில் மிரியம் அல்லது மிரியாளி என்று அழைக்கின்றனர். உலகிலேயே அதிகப்படியான மிளகு நமது நாட்டில் உள்ள கேரளாவில்தான் உற்பத்தி ஆகிறது. அந்த காலத்தில் கேரளாவிலிருந்து தான் மிளகானது பெருவாரியாக அரபு நாடுகளில் ஏற்றுமதி ஆனது. நம்மிடம் இருந்து பெறப்பட்ட மிளகை அரேபியர்கள் ஐரோப்பாவிற்கு கொள்ள லாபத்திற்கு விலை அதிகமாக வைத்து விற்பனை செய்து வந்தனர். ஐரோப்பியர்களுக்கு மிளகானது மிகவும் அத்தியாவசியமான பொருளாகவும் இன்றியமையாத பொருளாகவும் இருந்தது. காரணம், பனியின் காரணமாக பெரும்பாலும் அவர்கள் இறைச்சியினையே உணவாக உட்கொண்டு வந்தனர். ஆனால் அந்த இறைச்சியின் சுவை அவர்களுக்கு பெரிதாக தோன்றவில்லை. இந்த மிளகை அந்த இறைச்சியுடன் சேர்த்து சமைத்து ருசித்த பின்னரே அவர்களுக்கு சுவை உணர்வு வந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த மிளகானது நீண்ட நாட்களுக்கு இறைச்சியினை கெடாமலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய பொருளாகவும் இருந்தது. இதன் மகத்துவத்தை தெரிந்து நமது பாரத நாட்டினை அவர்கள் தேடி அலைந்தனர். இவ்வாறு கண்டுபிடித்த பின்னர் தான் நமது நாட்டில் வியாபாரத்தினை தொடங்கி பின்னர் நமது நாட்டினை பிடித்தனர். இவ்வளவு வரலாறு சிறப்பு மிக்க பொருளான மிளகின் மகத்துவம் ஏராளம். அவற்றின் சிறப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். மிளகு ஒரு கொடி வகையை சார்ந்த தாவரம். இதன் கனிகள் காய்ந்த பின்னரே நறுமணமிக்க மிளகு நமக்கு கிடைக்கின்றன. மசாலா பொருட்களின் மன்னன் யாரென்றால் அது மிளகுதான். இந்த மிளகானது வணிகத்தில் மதிப்புமிக்க பொருளாக இருந்தது. எனவேதான் இதனை கருப்பு தங்கம் என்று அழைத்தனர். நமது சங்ககால இலக்கியங்களில் இந்த மிளகினை பற்றி குறிப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இதனை கருதியே நமது முன்னோர்கள் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்ற பழமொழியினை கூறி வந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள கொல்லிமலையில் பெரும்பாலும் மிளகை பயிர் செய்து வருகின்றனர். இது மட்டுமா? உடல் எடையை குறைக்க உதவுகிறது, புற்றுநோய் வராமல் தடுக்கிறது, உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது, உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, மலைச்சிக்கலை தடுக்கிறது, வயிற்றை சுத்தப்படுத்துகிறது, தோல் அலர்ஜியை தடுக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இப்படி ஏராளமான பயன்கள் நிறைந்தது தான் இந்த கருப்பு தங்கம். இவ்வளவு பயன்கள் உள்ளது என்று நாம் மிளகை அதிகப்படியாக எடுத்து கொள்ளக்கூடாது. கருப்பு மிளகு அதிகமாக எடுத்து கொள்ளும் போது அது நுரையீரலுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. அந்த பிரச்சனை குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துகிறது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்றால் போலவுடன் உட்கொண்டு நம் பலனை பெறுவோம். நன்றி, வணக்கம்.